இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹிந்து மதத்தில் வழிபடுற கடவுள்களுக்கும் கிரீக் மித்தாலஜியில சொல்லப்படுற கடவுள்களுக்கும் இருக்க ஒற்றுமையை பத்தி பார்க்க போறோம். பொதுவா ஒவ்வொரு மதத்திற்கும் வேற வேற விதமான கடவுள்கள், அந்த கடவுள்களுக்கு வேற வேற விதமான சக்திகள், ஆயுதங்கள் அப்படின்னு அந்த கடவுள்களோட சக்திகள்லையும் பொறுப்புகள்லையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். பல சமயங்கள்ல அது மொத்தமாவே மாறுபடும். ஆனா ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்துற விதமா இந்த உலகத்தோட வேற வேற மூலையில இருக்க ரொம்பவே பழமையான நாகரிகம், பழமையான கடவுள் வழிபாடுகளை கொண்ட ரெண்டு நாகரிகங்கள்ல ரொம்பவே ஒத்து போற மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கடவுள் வழிபாடுகள் இருந்திருக்கு. அந்த கடவுள்களுக்கும் ஒரே மாதிரியான சக்திகளும் இருந்திருக்கு. அது ரெண்டும் என்ன கடவுள்கள், அந்த கடவுள்களோட சக்திகள் என்ன, அந்த கடவுள்களோட பொறுப்புகள் என்ன, ஆயுதங்கள் என்ன அப்படின்னு ஹிந்து கடவுள்களுக்கும் கிரீக் மித்தாலஜியில சொல்லப்படுற கடவுள்களுக்கும் இருக்க ஒற்றுமையை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல ஹிந்து மதத்துல ரொம்பவே முக்கியமான கடவுள்களா சொல்லப்படுறது மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன். இவங்க படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற ரொம்பவே முக்கியமான பணிகளை செய்யறாங்க. இதுல பிரம்மா பிரம்மலோகத்துல இருக்காரு, இவர் படைத்தல தொழிலா செய்யறாரு. அடுத்து விஷ்ணு பகவான் வைகுண்டத்துல இருக்காரு, இவர் உயிர்களை காத்தல தொழிலா செய்யறாரு. அடுத்து சிவபெருமான் கைலாசத்துல இருக்காரு, இவர் அழித்தல தொழிலா செய்யறாரு. இதே மாதிரியே கிரீக் மித்தாலஜியில ரொம்பவே முக்கியமான கடவுள்களா சொல்லப்படுறது ஜியூஸ், போசைடன், ஹேடஸ். இவங்க தான் அவங்களோட முக்கியமான மூன்று கடவுள்களா சொல்லப்படுறாங்க. இதுல ஜியூஸ் ஆகாயத்தின் கடவுளாகவும், போசைடன் கடலின் கடவுளாகவும், ஹேடஸ் பாதாள உலகத்தின் கடவுளாகவும் சொல்லப்படுறாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் மாதிரியே இவங்களும் தனித்தனியே மூன்று பகுதிகளை அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சு ஆட்சி செய்யறாங்க. அடுத்து ஹிந்து மதத்துல பூமியின் கடவுளா சொல்லப்படுறது பூமாதேவி. இவங்க எப்படி பொறுமையின் கடவுளா சொல்லப்படுறாங்களோ அதே மாதிரி கிரீக் மித்தாலஜியில கயா அப்படிங்கிற தெய்வம் பூமியின் கடவுளாகவும் பொறுமையின் கடவுளாகவும் சொல்லப்படுறாங்க. அடுத்து பூமாதேவி கடவுளாக இருந்தும் எப்படி நரகாசுரன் அப்படிங்கிற அரக்கன மகனா பெற்றெடுத்தாங்களோ அதே மாதிரி கிரீக் மித்தாலஜியின் பூமியின் கடவுளா சொல்லப்படுற கயாவும் கடவுளாக இருந்தும் ஹெகதோஷியஸ் போன்ற கொடூரமான அரக்கன மகனா பெற்றெடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து ஹிந்து மதத்துல எப்படி செல்வ செழிப்பிற்காக செல்வத்தை கொடுக்கிற கடவுளா லக்ஷ்மி தேவியை வழிபடுறமோ அதே மாதிரி கிரீக் மித்தாலஜியில ஹீரா அப்படிங்கிற தெய்வம் செல்வ செழிப்பிற்கான கடவுளாகவும் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கிற கடவுளாகவும் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து ஹிந்து மதத்துல எப்படி சரஸ்வதி தேவி கல்விக்கான கடவுளாகவும் படிப்பை கொடுக்கிற கடவுள் அப்படின்னு வழிபடுறமோ அதே மாதிரி கிரீக் மித்தாலஜியில அத்தீனா அப்படிங்கிற தெய்வம் கல்விக்கான கடவுளாகவும் படிப்பிற்கான கடவுளாகவும் அறிவு ஆற்றலை கொடுக்கிற கடவுளாகவும் சொல்லப்படுறாங்க. அதுக்கு அடுத்து ஹிந்து மதத்துல எப்படி சிவபெருமான் ஒரு முக்கியமான கடவுளா சொல்லப்படுறாரோ அதே மாதிரி கிரீக் மித்தாலஜியில குரோனஸ் ஒரு முக்கியமான கடவுளா சொல்லப்படுறாரு. இதுல இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்க வேற சில ஒற்றுமையான விஷயங்கள் என்னன்னா, ரெண்டு பேருமே அழித்தல தொழிலா செய்யறாங்க. அடுத்து சிவபெருமான் எப்படி கைலாச மலையில வசிக்கிறாரோ அதே மாதிரி குரோனஸ் ஒலிம்பஸ் மலையில வசிக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு அடுத்து ஹிந்து மதத்துல எப்படி இந்திரன் தேவலோகத்துல இருந்து தேவர்களின் தலைவனாகவும் ஹிந்து கடவுள்கள்ல முக்கியமான ஒருத்தரா சொல்லப்படுறாரோ அதே மாதிரி கிரீக் மித்தாலஜில ஜியூஸ் ஒரு முக்கியமான கடவுளாகவும் அவங்களோட கடவுள்களின் தலைவனாகவும் சொல்லப்படுறாரு. அடுத்து ஹிந்து மதத்துல எப்படி இந்திரன் இடி மின்னலின் கடவுளா சொல்லப்படுறாரோ அதே மாதிரி கிரீக் மித்தாலஜியில ஜியூஸ் இடி மின்னலின் கடவுளாக சொல்லப்படுறாரு. இதுல இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்க வேற சில ஒற்றுமையான விஷயங்கள் என்னன்னா, இந்திரன் எப்படி மின்னலை தன்னோட ஆயுதமா வச்சிருக்காரோ அதே மாதிரி ஜியூஸ் கடவுளும் மின்னலை தன்னோட ஆயுதமா பயன்படுத்துறாரு. அடுத்து இந்திரன் எப்படி இந்திர லோகத்துல மற்ற தேவர்களை ஒருங்கிணைக்கிறாரோ அதே மாதிரி ஜியூஸ் ஆம்னிபோட்டன் சிட்டியில அவங்களோட மற்ற கடவுள்களை ஒருங்கிணைக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கான உதாரணத்தை நீங்க தோர் லவ் அண்ட் தண்டர் படத்துல தெளிவா பார்க்க முடியும். அதுக்கு அடுத்து ஹிந்து மதத்துல எப்படி யம தர்மராஜா நேர்மையின் கடவுளாகவும் ஒரு உயிரோட பாவ புண்ணியத்தை கணக்கிட்டு அவங்கள சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்புற பணியை செய்யறாரோ அதே மாதிரி கிரீக் மித்தாலஜியில ஹேடஸ் நேர்மையின் கடவுளாகவும் ஒரு உயிரோட பாவ புண்ணியத்தை கணக்கிட்டு அவங்கள சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்புற பணியை செய்யறதா சொல்லப்படுது. அதுக்கு அடுத்து ஹிந்து மதத்துல விஷ்ணு பகவானின் அவதாரம் விஷ்ணு பகவானின் மகனான நாரதர் எப்படி கடவுள்களுக்கு இடையே தகவல்களை பரிமாற்றம் செஞ்சு அதன் மூலியமா கடவுள்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி விடுறாரோ அதே மாதிரி கிரீக் மித்தாலஜியில
பகுதியில ஜியூஸின் மகனான ஹெர்மஸ் அவங்களோட கடவுள்களுக்கு இடையே தகவலை பரிமாற்றம் செஞ்சு அதன் மூலியமா அவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி விடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்து கடைசியா இந்து மத புராணமான மகாபாரதத்துல பீஷ்மர் எப்படி பிறந்தாரோ, அவருடைய பிறப்பு வீரம் நேர்மை எப்படி இருந்ததோ அதையும், கர்ணன் பிறப்பு வீரம் நேர்மை கவச குண்டலம் எப்படி இருந்ததோ அதையும் ஒன்னா சேர்த்து பீஷ்மர் கர்ணன் இணைந்த மாதிரி கிரீக் மித்தாலஜியில அகிலீஷ் அப்படிங்கிற கடவுள் இருக்கிறதா சொல்லப்படுது. இவருடைய பிறப்பு எப்படின்னா, தீட்டிஸ் அப்படிங்கிற கடல் தேவதையும் பீலியஸ் அப்படிங்கிற அரசரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலியமா அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஆனா கடல் தேவதை தீட்டிஸ் என்ன செய்யறாங்கன்னா, அந்த குழந்தைகளை வளர்க்காம அவங்கள தொடர்ந்து கொன்னுகிட்டே இருக்காங்க. இதனால கோபப்பட்ட அரசர் பீலியஸ் இனி நமக்கு பிறக்க போற குழந்தைகளை நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு கோவப்பட்ட தீட்டிஸ் என்ன செய்யறாங்கன்னா, தனக்கு புதிதாய் பிறந்த மகன் அகிலீஷ கொல்லாம அவரை கரையில விட்டுடுறாங்க. அந்த குழந்தைய வேற ஒருத்தர் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்து தீட்டிஸும் பீலியஸும் சமாதானமாகி அவங்களுக்கு அடுத்து அடுத்து 7 குழந்தைகள் பிறக்கிறாங்க. இப்படியே சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் அந்த 7 இளவரசர்களுக்கும் அகிலீஷின் நண்பனுக்கும் பகை ஏற்பட்டு போர் சூழுது. அதுல அகிலீஷ் தன்னுடைய உண்மையான தாய் யாரு, உண்மையான குடும்பம் எது அப்படின்னு தெரியாம தன்னுடைய நண்பனுக்கு ஆதரவா போர் புரிய தயாராகிறாரு. அப்போ தாய் தீட்டிஸ் அகிலீஷ சந்திச்சு, நான் தான் உன்னுடைய தாய், அந்த 7 இளவரசர்களும் உன்னுடைய சகோதரர்கள், அதனால அவங்கள கொல்ல வேண்டாம் அப்படின்னு சத்தியம் வாங்குறாங்க. அதே மாதிரியே அகிலீஷும் சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு தன்னுடைய நண்பனுக்கு ஆதரவா போர் புரிய தயாராகிறாரு. இதுல இவங்களுக்கு ஒத்து போற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்ணன் எப்படி கவச குண்டலத்தோட பிறந்தாரோ அதே மாதிரி அகிலீஷும் கவசத்தோட பிறந்திருக்காரு. இப்படி இந்து மத புராண கதாபாத்திரங்கள்ல இருந்து இந்து கடவுள்களுக்கும் கிரீக் மித்தாலஜி கடவுள்களுக்கும் இதே மாதிரி நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. ஆனா இதுல முதல்ல யார் வழிபட ஆரம்பிச்சாங்க, யார் ரெண்டாவதா பின்பற்றினாங்க அப்படிங்கறது தெளிவா தெரியல. இப்போ யார் முதல்ல வழிபட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.